வெல்கம் டு கேடூவி யூடியூப் சேனல். நான் வித்யா சங்கரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கொத்துக்கறி பொரியல். இந்த பொரியலை நீங்கள் குழம்பு, ரசம், தயிர்னு எல்லாத்துக்கும் தொட்டுக்கறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஸ்டஃப்டு சப்பாத்தியோட நடுவால் ஸ்டஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கறி தோசைக்கான கறியாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம கேடூவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த ரெசிபிக்கு ரிலேட்டடான மற்ற ரெசிபி வீடியோ லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இப்போது ஆட்டு கொத்துக்கறி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல இந்த பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆட்டுக்கறியை நல்லா பொடியாக கொத்தி வாங்கி அதை வீட்டில் நல்லா ரன்னிங் வாட்டரில் ரெண்டு வாட்டி கழுவி நல்லா தண்ணி போக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக ஆட்டு ஈரலையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டு ஈரல் நீங்கள் போடுறதா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெறும் கொத்துக்கறியை வச்சு இந்த பொரியல் பண்ணலாம். இந்த பொரியலுக்கு ரெண்டு பெரிய வெங்காயமும் அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி தக்காளியும் ஒரு கப் அளவுக்கு பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அடுத்ததாக 2 இன்ச் அளவுக்கு பெருசு ஒரு பட்டை, அடுத்ததாக 15 நம்பர் கிராம்பு, இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியுமாக இடித்து எடுத்துக்கலாம். இடித்தது இந்த மாதிரி இருந்தால் போதும். அடுத்ததாக எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பொரியலுக்கான தாளிப்பை பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1-8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒன்றும் பாதியுமாக இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த கலவையை எண்ணெயில் சேர்த்திடலாம். இந்த கலவை எண்ணெயில் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ஒட்டாவே போட்டுடலாம். போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளை சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதோடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போதைக்கு இதில் எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை இப்படியே 1-5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கங்க. இதில் இருக்கிற எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இதை அப்பப்போ கலந்து விட்டுக்கணும். போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டு ஊற்றின எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்ச 1 கப் அளவுக்கு பட்டாணியை இதில் சேர்த்திடலாம். இது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டு கொத்துக்கறியும், 100 கிராம் அளவுக்கு ஆட்டு ஈரலையும் சேர்த்திடலாம். இப்போது போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கங்க. போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதையும் ஓரளவுக்கு கலந்து விட்டு 1 தட்டு வச்சு இதை மூடி வச்சிடலாம். இந்த கொத்துக்கறியும் பட்டாணியும் வேகறக்கு 1-5 நிமிஷம் போதும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு. இப்போது இதில் இருக்கிற தண்ணியை சுண்ட விடணும். அதுக்கு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு லிட் போட்டு மூடாமல் 1-5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கை விடாமல் நல்லா கலந்து விட்டாச்சு, தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட டேஸ்ட்டை இன்னும் கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இதை நல்லா கலந்து விட்டால் அவ்வளோதான், ஆட்டு கொத்துக்கறி பொரியல் ரெடி. எலும்பு கடிக்கிறதுக்கு பிடிக்காதவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கறி சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் கேடுவி யூடியூப் சேனல். அதோட இந்த ரெசிபிக்கு ரிலேட்டடான மற்ற ரெசிபி வீடியோ லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.